சிலப்பதிகாரம் ஐம்பரும் காப்பியங்களில் ஒரு காப்பியம் அமைவது வந்து சிலப்பதிகாரம் இதை எழுதினது வந்து இளங்கோவடிகள் இவர் யார் அப்படின்னு சொன்னா சேர நாட்டினுடைய இளவர் இருவர் ஒருத்தர் வந்து சேரன் செங்கட்டுவன் ஒருத்தர் வந்து இளங்கோவடிகள் இளங்கோவடிகளுக்கு வந்து தன்னுடைய நாட்டை ஆட்சி செய்ய விருப்பம் இல்லாததுனால சேரன் செங்கட்டுவன் என்ன சொன்னா ஆட்சி நடைமுறையில இருக்கார் துறவரம் போன இளங்கோவடிகளும் சேரன் செங்கட்டுவனும் இணைந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா நாட்டினுடைய வளத்தை வந்து பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக ஊர் மக்களை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல ஓர் இடத்துல ஒரு கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது அது என்ன கூட்டம் அப்படிங்கறது வந்து கேட்கணும் அப்படிங்கறதுக்காக இருவரும் வந்து கேக்குறாங்க என்ன விஷயம் அப்படின்னு யாருக்குமே அந்த விஷயங்கள் தெரியல அப்ப ஒருத்தர் மட்டும் எனக்கு வந்து முழு விபரமும் தெரியும் அப்படின்னு சொல்லவும் சரி அது பார்த்தா நம்ம அவர்கிட்ட கேக்குறாங்க என்ன விஷயமா அப்படின்னு நினைக்கிறேன் முழு விபரத்தையும் கேட்டறிஞ்ச இளங்கோவடிகளும் சேரன் செங்குட்டுவனும் கண்ணகியனுடைய கோவலனுடைய கதையை வந்து ஒரு காவியமா படைக்கணும் அப்படிங்கறத வந்து முடிவு பண்றாங்க இளங்கோவடிகள் சொல்றாரு சீத்தலை சத்தனாரே தான் கண்ணகியினுடைய கதை வந்து முழுமையா தெரியும் ஆகவே நீங்க என்ன செய்யணும் இந்த காவியத்தை எழுதுங்க அப்படின்ட்டு ஆனா சீத்தலை சாத்தனார் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு அதோட சேர்த்து பாண்டிய நாடு சம்பந்தமான ஒரு காவியனால நீங்களே எழுதுங்க அப்படிங்கிறாரு அப்ப சரி அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகள் தன்னுடைய இந்த காவியத்தை வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்ல இந்த விடயம் வந்து முழுமையா அறிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய காவலர்கள் என்ன செய்யறன்னு சொன்னா பணிக்கிறாரு இது தொடர்பான சகல விவரங்களையும் அறிந்து கொண்டு கள ஆய்வொன்றை மேற்கொண்டதன் பிற்பாடு தான் என்ன செய்றனு சொன்னா சிலப்பதிகாரம் அப்படிங்கிற ஒரு காவியத்தை படைக்க ஆரம்பிக்கிறார் சிலப்பதிகாரத்தினுடைய சிறப்பு ஏராளமா இருக்கு அதுல மிக முக்கியமான சொன்னா மன்னர்கள் வந்து புகழ்பெற்று வாழ்ந்த காலத்தில் வந்து சாதாரண ஒரு குடிமகனுடைய சாதாரண ஒரு செல்வந்தனுடைய மகனை வந்து காவிய தலைவனாகவும் ஒரு சாதாரண பெண்பணியை காவிய தலைவியாகவும் படைக்கப்பட்ட ஒரு இலக்கியம் ஒரு காவியம் அப்படின்னு சொன்னா சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் சிலப்பதிகாரத்தினுடைய கதை பின்னணி ஏன் சிலப்பதிகாரம் எழுதப்பட்டுச்சு அதுக்கான காரணங்கள் வந்து வரைக்கும் பார்த்தா இப்போ நம்ம சிலப்பதிகாரத்தினுடைய முழு கதைக்குள்ளையும் போகலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள நான் இந்த கதையை சொல்லி முடிக்கிறதுக்கு பாக்குறேன் வாங்க நம்ம நேரடியா கதைக்குள்ள போகலாம் சிலப்பதிகாரம் சிலம்பை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு காவியம் அப்படிங்கிறதுனால சிலப்பதிகாரம் அப்படின்னு வந்து இந்த காவியத்துக்கு நம்ம விளக்கத்தை அழிச்சுக்கலாம் இப்ப சிலப்பதிகாரம் வந்து பூம்புகார் நகரத்தில் ஆரம்பிக்குது யாருக்கு கண்ணகிக்கும் கோவலனுக்கும் பதினாறு வயது பூர்த்தி அடைந்த உடனேயே முதலாவது திருமணம் செய்து வைக்கிறாங்க நகரம் முழுவதும் கோலாகலமாக அமைந்திருக்கு இவருடைய திருமணம் நடைபெற்ற முடியவே இல்லற வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போட வாழ்ந்து வராங்க இவ்வாறு இருக்க கோவலன் ஒருமுறை நாடக அரங்குக்கு சென்றிருக்கின்ற பொழுது அந்த இடத்துல தான் நம்மளுடைய மாதவிய சந்திக்கிறாரு யார் மாதவி அப்படின்னு பார்த்தா அழகுலையும் நாட்டிய கலையிலையும் சிறந்து விளங்கியவள் மாதவி அப்படின்னு அந்த நேரத்துல அந்த அவைக்களத்துக்கு வந்திருந்த ஒரு அரசர் சொல்றாரு பொன் மாலையை வாங்கி கொள்வது கொடுத்தா இந்த மாதவியை கரம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை அதே நேரத்துல கோவலன் கண்ணகியை மறந்து மாதவியினுடைய அழகிலும் அவருடைய நாட்டியத்திலும் மயங்கி இருக்கிறாரு அதே வேளையில எல்லா அரசர்களுமே இந்த மாலையை வாங்க மறு கோவலன் மாதவியின் மேல ஆசைப்பட்ட என்ன செய்யறாரு சொன்னா இந்த மாலையை வாங்கி மாதவியை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்றாரு இவ்வாறு ஏற்றுக்கொள்றப்ப கண்ணகி என்ன செய்யறாரு சொன்னா தன்னுடைய கணவனை இழந்த கணவனுடைய நிலையை அறிந்து அவள் வந்து என்ன செய்றான்னு சொன்னா ரொம்ப துயரப்படுறா சுற்றத்தார் வந்து ரொம்ப இருந்தாலும் என்ன செய்யறான்னு சொன்னா என்னுடைய கணவன் திரும்பி வருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இவ காத்துக்கிட்டு இருக்கா அவ்வாறு காத்துக்கிட்டு இருக்கப்ப தன்னுடைய ஒரு தோழி சொல்றா இந்த வைகை ஆற்றங்கர்ல வந்து நீங்க குடிச்சிங்கன்னு சொன்னா தன்னுடைய கணவன் வந்து திரும்பி வருவாரு அப்படின்னு சொல்ற ஐதீகம் இருக்குது நீங்க போய் அதுல வந்து வேணா அடிப்பாருங்க அப்படின்ட்டு அப்ப கண்ணகி சொல்றா இல்ல என்னுடைய கணவன் வந்து திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இவ காத்துருக்குறா அதே மாதிரி மாதவியோட வாழ்ந்து கொண்டிருக்கின்றப்ப கண்ணகியுடைய ஞாபகம் வந்து மீண்டும் கோவலன் திரும்பி வரட்ட வராருன்னு சொன்னா நம்ம கனகிட்ட வராரு அவ்வாறு திரும்பி வந்த கோவல் என்ன சொல்றான்னு சொன்னா நான் மாதவியின் பின்னு போயிட்டு வர நான் பெரும் துன்பத்தை உனக்கு கொடுத்துட்டேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கண்ணகியோட சேர்ந்து வாழ்றதுக்காக இவர் முயற்சிக்கிறாரு அதே நேரம் இவர்கிட்ட இருக்க செல்வத்தை எல்லாம் இழந்துடுறாரு அதே மாதிரி தன்னுடைய இன்பத்தை எல்லாமே இழந்துடுறாரு அப்ப வந்து இவர்கிட்ட வந்து சொல்லி தீரப்படுறாங்க எல்லாத்தையுமே இழந்துட்டேன் அப்படின்ட்டு இப்ப கண்ணகி சொல்றா சரி பரவாயில்ல நீங்க இழந்ததை விட நான் அதிகமாவே இழந்துட்டேன் நீங்க செல்வத்தை இழந்திருக்கலாம் ஆனா என்னுடைய நான் வந்து என் வாழ்க்கையை இழந்துட்டேன் எப்படி தன்னுடைய சுற்றத்தார்கள் வந்து தூற்ற அதே நேரமா ஒரு குழந்தை இல்ல இவரெல்லாம் பலவாறாக சொல்ல ஆரம்பிக்கிற நம்மளுடைய கண்ணகி இதெல்லாம் முடியவே கண்ணகி சொல்றா சார் என்னிடத்துல ஒரு சிலம்பு இருக்குது அந்த சிலம்பு வச்சு நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா இனி நம்முடைய வாழ்க்கையை வாழலாம் இப்போ இனிமே நம்ம என்ன செய்யறோம் மதுரை நகருக்கு போகலாம்னு சொல்லி ரெண்டு பேருமே என்ன சொன்னா மதுரை நகர் நோக்கி வந்து புறப்படுறாங்க மதுரை நகர் நோக்கி புறப்படுறப்ப பல தடங்கல்கள் வந்து யாருக்கு கேட்படுதுன்னு சொன்னா கண்ணகிக்கும் கோலுன்னு கேட்படுது இப்படியான துன்பங்களை எல்லாம் தாண்டி மதுரை நகருக்கு என்ன செய்யறான்னு சொன்னா வந்து சேர்றாங்க நம்ம கண்ணகியும் கோவலனும் கண்ணகியை ஒரு நம்பிக்கையான ஒருத்தட்ட வந்து விட்டுட்டு நான் வர வரைக்கும் உங்களை வந்து பாதுகாத்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கதாநாயகன் தன் மனைவியுடைய காட்சம் எடுத்துக்கிட்டு ஒரு பொற்கொளம் கிட்ட போறார் அதே நேரம் பாண்டிய நாட்டுல வந்து தன்னுடைய மனைவியான யாரு பாண்டிய மன்னனுடைய மனைவியான கோப்பெருந்தேவியினுடைய காட்சிலம்பை வந்து காணாம போயிருக்கு அவர் அறிவிச்சிருக்காரு என்னன்னு சொன்னா காட்சிலம்பை கண்டுபிடித்து கொண்டு வரவர்களுக்கு வந்து அதிகமான பொண்ணும் பொருளும் செல்வங்களும் கொடுக்கப்படும் பருத்தல்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்ப இதே நேரத்துல யார் போற நம்ம கதாநாயகன் வந்து பொற்கொள் நேரத்துல போறாரு இந்த காட்சிலம்பை வந்து வித்து எனக்கு செல்வங்கள் தாங்க அப்படின்னு பரிசல்கள் மேல ஆசைப்பட்ட பொற்கொள்ள என்ன செய்யறாரு கோவலனை காவலிடம் பொய் கூறி இவர் தான் கல்வன் இவர் வந்து இந்த காட்சி லம்பு திருடி நம்ம கோப்பருந்தனுடைய காட்சி லம்பு காவலர்கள் மன்னர்கிட்ட போய் சொல்றாங்க காட்சி லம்பை திருடிய வந்து கல்வன் அகப்பட்டு விட்டான் அப்படின்னு சொன்ன அரசர் சொல்றாரு கொன்று வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு என்னன்னா கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனா அந்த இடத்துல கொன்று வாருங்கள் அப்படின்னு தன் மன்னன் கட்டளை கேட்ப காவலர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நம்ம கதாநாயகனை வெட்டி வீழ்த்தி விடுகிறார்கள் இப்ப நம்ம கதாநாயகி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வைகை ஆற்றங்கரையில நீராடிக்கிட்டு இருக்காங்க அப்ப ஐயை அப்படிங்கிற கண்ணகியினுடைய தோழி என்ன சொல்ல சொன்னா தன்னுடைய நான் வறண்டு தன்னுடைய நிலை கெட்டு தடுமாறி வந்து கோவலன் காட்சிலம்பு அப்படின்னு சொல்லி தடுமாறி கொண்டிருக்கிறாள் கண்ணகி சொல்றா என்னுடைய கணவனுக்கு என்னச்சு என்னுடைய கணவன் வந்து மதுரை நகரில் வந்து காட்சிலம்பு விற்பதற்காக போயிருந்தார் அவருக்கு என்ன அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறது சொல்லு அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோழி சொல்றா ஐயை சொல்றா கோபெருந்தேவியினுடைய காட்சிலம்பை திருடிய காரணத்துக்காக உன்னுடைய கணவனை விட்டார்கள் அப்படின்னு சொன்னி கண்ணகியினுடைய மனவேதனை கட்டு

என்று கூறிய கோடனுடைய மனைவி கண்ணகி என்று கூறுகிறாள் இப்படி நீங்கள் என்னுடைய கணவனை கல்வென்று கூற முடியும் அதற்கு ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்கிறப்ப அவர் சொல்றாரு இல்ல எங்களுடைய காட்சி லம்ப வச்சிருந்ததுக்காக நாங்க அவங்களை வந்து கொண்டுட்டோம் அப்படின்னு இவர் வந்து சொல்றாரு எப்படி நீங்க விசாரிக்காம என்னுடைய கணவனை கொள்ளலாம் இதுதான் பாண்டிய நாட்டினுடைய அறமா பாண்டிய அரசர் சொல்றாரு கல்வனை கொள்வது இல்ல என்னுடைய கணவன் கல்வன் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு ஆதாரம் காட்டு கார்டு தன்னுடைய காட்சி எடுத்து காட்டுறா அப்போ அரசர் என்ன சொன்னா தன் மனைவியான கோப்பிரந்தவினுடைய காட்சிலம்பு ஒன்றை உடைக்கிறார் அதில் முத்துக்கள் இருக்கின்றன அதே மாதிரி திருடப்பட்டு வந்து அந்த காட்சிலம்பி உடைக்கிறார் அதில் மாணிக்கங்கள் இருக்கின்றன அப்பொழுது நம்மளுடைய என்ன நினச்சதுன்னு சொன்னா கோவலன் வந்து திருட நல்ல அப்படிங்கிறது தெரியுது அதே நேரம் கண்ணகி கோவத்தோட தன்னுடைய காட்சிலம்பையும் விடுத்து வீச அதிலிருந்து மாணிக்கங்கள் வெளியாகின்றன அழுகுறா புலம்புரா அப்படிலாம் செஞ்சு என்ன தெரியும் சொன்னா சூரியன் கிட்டே அக்கினி தேவன் டே போயிட்டு என்ன சொல்றான்னு சொன்னா முறையிடுறா எனது கணவனை கல்வன் என்று கூறிய இந்த மதுரை நகரமே தீப்பற்றிய ஏனும் அப்படின்னு சொல்லி இவ வந்து சபிக்கிறார் அதே வேலை அக்கினி பகவான் அந்தனர் வடிவத்துல வந்து யாரெல்லாம் சாக கூடாதுன்னு வந்து கூட கண்ணையிட்ட கேட்கிறார் அப்ப அவர் சொல்றா அந்தனர்களும் சிறந்த பெண்களும் அதே மாதிரி குழந்தைகளும் பெரியோர்களும் மட்டும் இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றா அதே நேரம் இப்போ அக்னி பகவான் முதலாவது கோப்பெருந்தேவி அதே மாதிரி பாண்டிய அரசர்கள் பாண்டிய மந்திரிமார்கள் எல்லாத்தையும் அழிக்கிறா பாண்டிய குலமே என்ன செய்து சொன்னால் அழிது அதே நேரம் பாண்டிய அரசவை என்ன செய்து சொன்ன போகுது பாண்டிய நகரமே தீ பற்றி எரிந்து இந்த சிலப்பதிகாரம் அப்படிங்கிற கதை என்ன செய்ய சொன்னால் இதோட முற்றுப்புறுது இதுதான் சிலப்பதிகாரம் என்னால முடிஞ்ச அளவுக்கு மிக சுருக்கமா இந்த கதையை வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த கதையினுடைய இந்த காவியத்தினுடைய சுவையை சுவைக்கணும் அப்படின்னு சொன்னா காவியத்தை முழுமையா வாசிங்க மாணவர்களே அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தரம் ஆறு புத்தகத்தில் உள்ள கண்ணகி வளக்குறைத்தல் அப்படிங்கிற பகுதிக்காக தான் இந்த சிலப்பதிகாரத்தை அதிகாரத்தை சுருக்கமா அடுத்த வீடியோ என்ன செய்வோம் கண்ணகி வளக்குறைத்தல் அப்படிங்கிற பகுதியை கார்ட்டூனாகவும் என்ன சொன்னா வெளியிடுவோம் அதுக்கு முதல்ல நீங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்த வீடியோ சந்திக்கும்